சினிமாவின் நட்சத்திர ஜோடிகளாக திகழ்வார்கள் என்று பலரும் எதிர்பார்த்த நாக சைத்தன்யா சமந்தா தம்பதியர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தற்போது விவாகரத்து செய்து கொள்ளும் முடிவில் உள்ளன. இதற்கான காரணம் என்ன என்பதை நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் வெளிப்படையாக குறிப்பிடவில்லை. இதனால் சமூக வலைத்தளங்களில் அவர்களுடைய ரசிகர்கள் இஷ்டத்துக்கு காரணத்தை கண்டுபிடித்து பரப்புகின்றனர். அந்த வகையில் சமந்தா நடத்தி வரும் ஆடை வடிவமைப்பு நிறுவனத்தின் டிசைனர் ரீதம் ஜுகல்கர் என்பவர்தான் சமந்தா மற்றும் நாக சைத்தன்யாவிற்கு இடையே குழப்பத்தை உருவாக்கிவிட்டார். ஏனென்றால் சமந்தாவிற்கும் அந்த டிசைனர் ரீதம் ஜூகல்கருக்கும் தகாத உறவு இருந்ததாகவும் சோசியல் மீடியாவில் தொடர்ந்து வதந்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதுகுறித்து டிசைனர் ரீதம் ஜூகல்கர் கூறிய போது, சமந்தா என்னுடைய சகோதரி போன்றவர், அப்படி இருக்கும்போது எங்கள் இருவரையும் தொடர்பு படுத்தி பேச எப்படி உங்களால் முடிகிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். எங்களுக்கு இடையே இருக்கும் உறவு முறையை பற்றி நாக சைத்தன்யாவிற்கு நன்றாகவே தெரியும். ஆகையால் தயவு செய்து உண்மை என்ன என்பதை தெரியாமல் வதந்திகளை பரப்பாதீர்கள். மேலும் நாக சைத்தன்யா இந்த வதந்திக்கு முற்று புள்ளி வைக்கும் வகையில் எங்கள் இருவருக்கும் இடையே இருக்கும் உறவை பற்றி மீடியாவில் சொல்லாமல் இருப்பதே எனக்கு வருத்தத்தை அளிப்பதாகவும் டிசைனர் தெரிவித்துள்ளார்.